சிவசங்கர் வீட்டு கல்யாணம் பவர் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி அண்ட் அனுஜ் ஸ்டைல்ஸ். கூடி வாங்க பொண்ணுங்களே கொலவைய போட்டு ஆடுங்க. பல பல பூ குடிச்சா திருமின் பூ ஏறிச்சா மாதிரி ஹல்தியெல்லாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனும் இப்போ நான் மேரேஜ் பண்ணும்போதோ அதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. இப்போ அவங்க ஆசைப்பட்றாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஓ இதுக்கு பேர் தான் ஹல்தியா அப்படின்னு இப்போ தான் எனக்குலாம் தெரியும். ஹல்தியெலாம் நான் பார்த்ததே கிடையாது. சம்மந்தம் இல்லாமல் நாலு பொம்பளை பிள்ளையை லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குங்க, கேட்டால் சங்கீத்தும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இப்போ வந்து பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க. ஓகே, அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றது, அதான் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். இன்னொரு முறை சொல்லுங்க, உங்களோட வைஃபை வந்துட்டு நீங்க வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இது என் பாப்பாவே தான். எது தப்பான ரூட்ல போற நினைக்கிறேன். தூக்க தொட்டு பாரு. லேடிஸ் கெட்டப்ல உன்ன விட நான் ரொம்ப அழகா இருக்கல்ல. இதுதான்
இந்த கைய புடிச்சு நான் 24 வருஷம் ஆகுது, நான் பெருமையா உணர்றேன். கொஞ்சி போடா என்ன ஒரு காணி, மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடானி, கரட்டு காட கிடந்த என்ன திருட்டு முழிக்காரா துரட்டி போட்டு ஏகிறடானி, திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சுருட்ட பாமாக்கி புட்டானி, முந்தியில சொருக்கி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்பில் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ, இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டமும் பட்டோம். ஸோ இந்த டே நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறோன்றப்போ அவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் வெட்டிங் ரிசப்ஷன் எல்லாமே இருக்குன்றப்போ ஒரு மாதிரி எமோஷனல் மிக்ஸ்டு எமோஷனாக இருக்கு. ரொம்ப நாள் ஒரு 2 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணது, ஸோ அதுக்கான மொமெண்ட் வந்திருக்கு. ஸோ நாங்கள் என்ட்ரி ஆனதே தெரிஞ்சுங்க எவ்வளோ சந்தோஷமா வந்தோம். ஸோ ஓவரால் ஃபேமிலி எல்லாருமே இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தது சென்னைக்கு வந்து வேலை பார்க்க வரும்போது பாப்பா வந்து 12th எக்ஸாம், ஸோ நான் தான் எல்லாம் எக்ஸாம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளை பாப்பா பாப்பான்னு பழகிட்டேன். ஸோ இவன் திடீர்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏ இது ஃபேமிலியில் என்ன தப்பா நம்ம கொடுத்து செம்ம மாப்பிள்ளை பார்த்து நான் தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றேன். அப்புறம் அவன் சில காரணங்கள்லாம் சொன்னான், ரொம்ப எமோஷனல் டச்சு. ஸோ ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. எனக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மாமா மாதிரி ஒரு உறவு எங்கேயுமே கிடைக்காது. சின்ன வயசில் அப்பா இறந்து அப்பாவை இழந்திருந்த எனக்கு மாமா வந்து இன்னொரு அப்பா மாதிரி, எனக்கு அக்கா அதே மாதிரி தான். மதுரையில் அம்மா இருந்தாலும் இங்கே எனக்கு அம்மாவாக இருந்து நீ பார்த்துக்கிறது அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை விட்டு பெரிய எனக்கு மனசு வரல. ஸோ ஆனால் ஒரு 4 மாதம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாரு. பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திகிச்சு வானம் தான், பொண்ணோட கண்ணோ மேல பத்திகிச்சு நானும் தான் இருப்பாள வரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்குள் உக்காந்து மேலத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ
பிஹைண்ட் ஓட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரூபோ சங்கர் வீட்டு கல்யாணம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி அண்ட் அனுஜ் ஸ்டைல்ஸ்.